ஹாய் நண்பா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ஸோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பரிக்ஷா இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வேரியஸ் டெஸ்ட்டு சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து என்டர் ஆகிக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லாமல் ரயில்வேஸ் பேங்கிங் டீச்சிங் எஸ்எஸ்சின்னு சொல்லி வேரியஸ் எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி டோஸ் தராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வர குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டெஸ்ட்டு சீரிஸ் பார்த்தீங்கன்னா காட்டும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை ஒரு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ அதைக்கு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் ஸ்ரீனிவாசன் ஃபார்ட்டிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் படிப்பாங்க ஸோ உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கங்க பரிக்ஷா ஹாய் நண்பா வெல்கம் டு ஜாக்ஸ்கண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்ஐஆர் சிக்கிரி காரைக்குடியில் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா மொத்தமா பாத்தீங்கன்னா ஆறு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இரண்டு விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் தராங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு கட்டணம் கிடையாது தேர்வு கிடையாது நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்றாங்க நேரடி பணி நியமனம் பண்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்துல இருக்க முப்பத்தெட்டு எட்டு மாவட்டத்துல இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே நண்பா இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் சென்ட்ரோ எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில் இருக்க அங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு டெம்ப்ரவரி ஜாப்க்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க என்னென்ன போஸ்டிங் அடி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுன்னு சொல்லி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க ஸோ வாங்க ஆர்டர் வைஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ங்கிற போஸ்டிங் எடுக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது இருந்தாலும் இல்லாட்டிலும் நீங்கள் வேலை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பெர் மந்த்து தராங்க ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா பிஇல இசிஇ அல்லது சிஎஸ்சி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அல்லது நானோ டெக்னாலஜி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் தராங்க இந்த ஜாப்புமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த லாஸ்ட் மூணு போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுங்கிற போஸ்ட்டிங்க்கு தான் எடுக்கிறாங்க இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் தராங்க முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லை கடைசியில் இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தராங்க ஓகே நண்பா இந்த ஜாக்கான செலெக்ஷன் பாஸ்வாஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் அதாவது ஆன்லைனில் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதெல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்கேன் எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரோ எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் மூலியமாவோ அல்லது கொரியர் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிஹெச் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நண்பா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஜாப்ஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்